காணங்கள் தொழில் இப்போ யாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட் ஜிம்கி அண்ட் தோடு கலெக்ஷன்ஸ் அண்ட் சோக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தில்லை நகர் தென்னூர் ரோடில் இருக்கிற ஏஜிஎஸ் தங்கமாளிகை ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஜிம்கீஸ் வந்து லைட் வெயிட், தோடு வந்து லைட் வெயிட்டில் காட்டுங்க, அப்புறம் வந்து சோக்கர்ஸ் வந்து லைட் வெயிட்டில் காட்டுங்க சிஸ் அப்படின்னு நிறைய பேர் இருந்த கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அது உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிம்கி வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் ஓரளவுக்கு பார்வை ஒரு அரை பவுன் கால் பவுன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது, பார்வையாக இருக்குது அண்ட் கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். இங்கே வந்துட்டு செய்கூலி சேதாரம் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு கிராமுக்கு 250 ரூபா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஏற்கனவே நான் வந்து இந்த ஷாப் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். அண்ட் இது எல்லாமே வந்து கிராம்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். 8 கிராம்ஸ், 1 பவுன், அரை பவுன், கால் பவுன்லாம் உங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அரை பவுன் வருது. மேக்கிங் சார்ஜ் வந்து 250 ரூபா பர் கிராமுக்கு. அண்ட் வேஸ்டேஜ் கிடையாது. அண்ட் இதே மாதிரி தான் இது வந்து 6 கிராம். ஜிம்கீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஏன்னா இந்த கீழே இருக்கிறதுக்கு வந்து வேலைப்பாடு அதிகங்களாம். ஸோ அதனால கொஞ்சம் கிராம்ஸ் வந்து வச்சு எடுக்கும் போது தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ் வருது. அழகாக வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது. அண்ட் கீழே வந்து அந்த யூஷுவல் ஜிம்கி டைப்பில் வருது. ரொம்பவே க்யூட்டான ஒரு ஜிம்கி கலெக்ஷன்ஸ் அண்ட் குட்டியாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே 3 கிராம், 2 கிராம் இந்த மாதிரி. இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கீழே கும்மல் மாதிரி தொங்குறது, இது 4 கிராம், 7 கிராம், 4 கிராம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 4 கிராம் வருது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 11 கிராம் வருது. 8 கிராம்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இதாக இருக்குது. 3 கிராம்ஸ், 4 கிராம்ஸ், 4 கிராம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ் வருது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வெயிட் சொன்ன மாதிரி மிக்ஸ் தான். இது வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவாக இருக்குது, ரொம்ப சூஸியாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமமாக தான் இருக்குது, பட் ஒவ்வொரு இதுவும் யூனிக்காக இருக்குது. கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வருது. ஸோ 1 கிராம் சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களுக்கான ஜிம்கீஸ் மாதிரி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 916 ஹால்மார்க் ஜுவல்லரிஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் புதுசாக இருக்குது. இல்லை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த லக்ஷ்மி இருக்குது 4 சைடுமே. அந்த லக்ஷ்மி ஹாரம், லக்ஷ்மி இதெல்லாம் நம்ம போடும்போது இது போடும்போது மேட்சிங்காக இருக்கும். அண்ட் தனியாக அந்த மாதிரி லக்ஷ்மி ஹாரம் மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோடு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த காசு வந்து லக்ஷ்மி காசு வந்து 4 சைடு 3 சைடு வச்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இது வருது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் 3 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி வருது. இதுவுமே 3 கிராம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா குட்டி ஜிம்கி மாதிரி 3 கிராம்ஸ்க்கு வருது. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த லக்ஷ்மி வச்சு அந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரி குட்டி ஜிம்கீஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் 4 கிராம், அதாவது 1/2 பவுனுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி கல் வச்சது மாதிரி இந்த திராட்சை கொத்து பார்த்திங்கன்னா 6 கிராம்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 7 கிராம் வருது. இந்த மாதிரி ஸ்டட் மாதிரி இருக்கிறதெல்லாம் 4 கிராம் வருது. இது மாதிரி கல் வச்சது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் 7 கிராம். மேக்கிங் சார்ஜ் வந்து 250 ரூபா பர் கிராம் வருது. அண்ட் வேஸ்டேஜ் கிடையாது. இதுவும் வந்து 250 ரூபா வருது மேக்கிங் சார்ஜு. 7 கிராம் வருது. 7 கிராம் 770 மில்லிகிராம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸ் வருது. இது வந்துட்டு ஒரு நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, 6 கிராம்ஸ் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸில் இருந்து வருது. 4 கிராம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் லிமிட்டடாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப வாஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான். பட் அது ஒன்று ஒன்றும் இருக்கிறதுனாலும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு தான், வெயிட் வந்து 5 கிராம்ஸ் அந்த மாதிரி போகுது. அண்ட் இதுவுமே 4 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் சோக்கர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே இதில் இது வந்து உங்களுக்கு. ஸோ இந்த சோக்கர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபி அண்ட் எம்ரால் மாதிரி பாசி இருக்குது. அண்ட் ஸ்டோன்ஸ் இல்லது 35 கிராம்ஸ், 820 மில்லிகிராம்ஸ் வருது. அண்ட் கலர் எனாமல்ஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் கலர் எனாமல் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பீட்ஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ரெட் பீட்ஸு அண்ட் கலர் எனாமல் வருது. அண்ட் கீழே வந்து இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 கிராம்ஸ், 431 மில்லிகிராம்ஸ் வருது.
இதுவுமே அதே மாதிரி தான், செம க்யூட்டாக இருக்குது. இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நீட்டாக இருக்குது, நீட் அண்ட் சிம்பிளாக இருக்குது. இந்த சோக்கர் டிசைன் ரொம்பவே அழகான ஒரு இது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3.5-4 pounds அந்த மாதிரி கிட்ட இருக்குது. இதுவுமே ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லெஸ் வெயிட்டில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக அதோடய லைஃப் போயிடும், லைஃப் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா இது வந்து 27 grams வருது, 3.5 grams அந்த மாதிரி, 3.5 pounds அந்த மாதிரி வருது. ரொம்ப மெலிசாக நீங்கள் 1 pound-க்கு 1.5 pound-க்குலாம் கூட சோக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மங்கல்ல நான் அது கூட உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இங்கேயுமே இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட்டில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து லைஃப் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்ஸ்லேயுமே இருக்குது அந்த மாதிரி லைட் வெயிட்டில் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சோக்கரில் இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து கழுத்துக்கு நம்ம போடுறோம், அது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படிங்கும் போது ஒரு லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2.5 pounds நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு சோக்கர்னால் அது நல்லாயிருக்கும், உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும். லைட் வெயிட்டில் நிறைய நீங்கள் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்போயாவது நம்ம போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். 29 grams கண்டிப்பாக இது வந்து சோக்கர்ஸ்லாம் நம்ம எப்போயாவது தான் போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கணும். நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஜுவல்ஸை, சில டைம்லாம் வந்து திருகாணி வளையுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயினோட பின்னாடி இருக்கிற அந்த கொக்கிலாம் வளையுது. அந்த மாதிரி எந்த ஷாப்பில் எடுத்திருந்தாலும், நீங்கள் இந்த ஷாப்னு இல்லை, எந்த ஜுவல்லரி ஷாப்பில் எடுத்தாலும் நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஜுவல்லரிஸ் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு வளையுது. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டில் போகிறீங்களா. ஸோ அந்த லைட் வெயிட்டில் நம்ம போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோடு, ஜிம்கீஸ் இல்லாமல் இந்த மாதிரி தோடு 4 grams, அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 grams. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது, 4 grams வருது, இன்னும் 3 grams வருது. ஸோ இது மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 150 per gram வருது. இந்த தோடு எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜ் வந்து 150 per gram வருது. இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, ஒரு ஜுவல்லரிஸ் வந்து நெக்லஸ் இருக்குது அது நம்ம ஒரு இடத்துல வச்சே இருக்கோம் அப்படின்னா அது மடங்குது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஜுவல்லரி ஆர்கனைசர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் இதுக்கு மேலே ஜுவல்லரிஸ் எப்படிலாம் பார்த்துக்கலாம், அண்ட் ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் வீட்டுக்கு வேணுன்ற என்னென்ன மாதிரி திங்ஸு, எப்படி நம்ம சேஃபாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ இதுக்கு எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக் டக்குன்னு வரும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 grams 150 per மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே வரும். நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாம் வருதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்கிறது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்டட்ஸ் தான், பெரியவங்க போடுறது, குட்டி குழந்தைங்க போடுறது, அந்த மாதிரியான ஸ்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. இதுலேயே முத்து வச்சு பவளம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரி தான், குட்டி குழந்தைங்களுக்கு போடுறது மாதிரி, பெரியவங்களுக்கு என்ன சின்ன சைஸில் போடுறது, அந்த மாதிரி சிம்பிளாக போடுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையவே வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. நிறைய அப்படி தான் சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஒன்று ஒன்றும் வந்து யூனிக்காக இருந்துச்சு. நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இதாக இருக்காது, கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, எல்லாமே ஒரு ஒரு அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஷாப்புன்ற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் மங்கள் அளவுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சின்ன ஷாப் தான். ஸோ சின்ன ஷாப்புக்கு என்ன மாதிரி பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் 13 grams 150 per gram வருது, நோ மேக்கிங் சார்ஜ் வருது. இந்த ஜிம்கி இதெல்லாம் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒன்று யூனிக்காக இருந்துச்சு. இருக்கிற இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டிட்டேன். தோடு கலெக்ஷன்ஸ், சோக்கர் கலெக்ஷன்ஸ் இருந்தது எல்லாமே காட்டியாச்சு. ஸோ அந்த மாதிரி தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 grams வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது சூப்பராக இருந்துச்சு, நல்ல அழகான ஒரு டிசைன், இது க்யூட்டாக இருந்தது. 13 grams வருது.
ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் வந்து சேனல் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பட்டனும் தட்டி விட்டுக்கோங்க. அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் விட்டுறீங்க. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் தான் நான் என்ன வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜுவல்லரி ஆர்கனைசர்ஸ், அதுக்கப்புறம் கிரைண்டர் வந்து இது மாதிரி இருக்கிற கைப்படாமல் பண்ணுற மாதிரி மிக்சிஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நிச்சயமாக அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது எல்லாமே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.